எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ஹெர்பல் குளியல் பவுடர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மூலிகை குளியல் பவுடரை செய்யறதுக்கு பாசி பச்சை பயிறு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கடலை பருப்பு அதுவும் 1/4 கிலோ. பாதாம் பருப்பு இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். பூளான் கிழங்கு மாட்டு மருந்து கடையில கேட்டா கொடுப்பாங்க, இது வந்து ஒரு 100 கிராம்ஸ். கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம். பியூர் சந்தனம் இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். ஜவ்வாது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கோரை கிழங்கு 50 கிராம் எடுத்திருக்கேன். வேப்பிலை பவுடர் இது வந்து ஒரு 50 கிராம்ஸ். ஆவாரம் பூ 50 கிராம் எடுத்திருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ் இது வந்து ஒரு 50 கிராம். செம்பருத்தி பூ ஒரு 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். காஞ்ச மகிழம் பூ இது வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். வெட்டி வேர் இதுவும் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, முதல்ல நம்ம வந்து இந்த பச்சை பயிறு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் இல்லையா, அது இந்த கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், இந்த கோரைக்கிழங்கு, இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா காய வைக்கணும் வெயிலில். இந்த பூவெல்லாம் காய வைக்க வேண்டாம், நீங்கள் பூவெல்லாம் வாங்கி அப்படியே போடலாம். வெயிலில் வச்சிங்கன்னா பறந்து போயிடுறதெல்லாம். இது வந்து இந்த பச்சைப்பயிறு, இந்த கடலைப்பருப்பு, இந்த கோரைக்கிழங்கு, அப்புறம் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள், இந்த புலான் கிழங்கு இதுவும் போடலாம். இதில் எல்லாத்தையும் போட்டு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நாளோ ரெண்டு நாளோ நல்லா காய வச்சிடணும். ஏன் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, பூச்சி வந்துடும் உங்களுக்கு. இந்த பருப்பு அப்படியே அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 2 மாதம் அப்படி இருக்கும்போதும் வண்டு வந்துடும். வெயிலில் நல்லா காய வச்சுட்டிங்கன்னா வண்டு வராது. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட வந்து இந்த பாதாம், அப்புறம் வந்து இந்த மகிழம்பூ, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடணும். அதே மாதிரி இந்த வெட்டி வேர் இருக்குது பாருங்கள், இதில் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் இதோட சேர்த்துருங்க. அப்புறம் வந்து இந்த வேப்பிலை பவுடர் அதுவும் அதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிஷினில் வந்து அரைக்கும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். செம்பருத்தி பூ, ரோசாப்பூ, ஆவாரம் பூ, ஜவ்வாது, சந்தனம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிஷினில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டு வந்து வச்சுருங்க. ஆமாம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். காய வைக்க வேண்டியது நான் முதல்ல சொல்லுவேன். ஆமாம், அது நல்லா காய வைக்கணும். ஆமாம், அது மஸ்ட். பாருங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிஷினில் கொடுத்து, இது அரைக்கிறதுக்குன்னே மிஷின் இருக்கும், அங்கே கொடுத்து நீங்கள் கிட்ட நின்று அரைச்சிட்டு வாங்க. கொடுத்துட்டெல்லாம் வராதிங்க, ஏன்னா அதில் வந்து பாதாம் எல்லாம் போட்டிருக்கோம். எப்படிங்க இருக்கு வாசனை? கம கம கமன நல்ல வாசனை. நீங்கள் சோப்பெல்லாம் போட்டு நம்ம குளித்தோம்னா ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடுது இல்லையா, இந்த மாதிரி பவுடர் போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பவுடரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு. ஆமாம், நம்ம சோப்புக்கு பதிலாக கொஞ்சமாக இவ்வளோ போடுங்க, எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பாடி எல்லாம் அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த வேர்வ ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. நாள் போக போக ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எந்த ஸ்கின் டிசீஸும் வராது. ஆமாம், ரொம்ப க்ளோவாக இருக்கும். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சரிங்களா, குழந்தைங்களுக்கு. இல்லை இல்லை இல்லை, கண் எரிச்சலுக்கு நம்ம எதுவுமே இதில் யூஸ் பண்ணலையே. குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலே பெரியவங்க, தாத்தா பாட்டி கூட யூஸ் பண்ணலாம். தாத்தா பாட்டி கூட அழகாக இருக்கணும்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். எல்லாருமே அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் தானே சோப்பு எல்லாம் வந்திருக்கு, அதனால இது வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவா இருக்கும், வேர்வ ஸ்மெல்ன்றதே வராது. நமக்கு வந்து பெர்ஃபியூம் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சந்தனம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, ஜவ்வாது சந்தனம் எல்லாம் அவ்வளோ வாசனையா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். ஆமா, ஆனா இதுல வந்து ஜென்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா கஸ்தூரி மஞ்சள் போடாம அரைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் வந்து தனியா மஞ்சள் அரைச்சி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி அரைச்சிட்டு வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்து இது போட்டு வச்சிடணும். நம்ம தேவைக்கு அப்பப்போ சின்ன பாட்டில் எடுத்து பாத்ரூம்ல வச்சுட்டு தண்ணி படாம பாத்துக்கணும். நம்ம கெட்டு போவாது இந்த மாதிரி பத்திரமா வச்சிங்கன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆமா, கெட்டே போகாது. இன்னும் வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், தேவையில்லை. ஆனால் ஏர்டைட் கண்டெய்னரில் இது தனியாக வச்சிடணும். அதனால இதே மாதிரி இந்த மெத்தடில் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நீங்களும் இதே மாதிரி இந்த குளியல் பவுடர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. அனுபவத்தை சொல்லுங்க, உங்கள் அனுபவத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.